சென்னை அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் கனமழையால் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் மூன்றாவது நாளாக மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியிருக்கிறார்கள். இதுகுறித்து புதிய தலைமுறையின் பருந்து பார்வை காட்சிகளோடு நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை ரெட்டில்ஸ் அருகே பாடியநல்லூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சன் சிட்டி குமரநகர் பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். மூன்றாவது நாளாக இன்னும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய இடமாக தான் இந்த பகுதி இருக்கிறது. தொடர் கனமழை காரணமாக பல இடங்களில் மழைநீர் வடிந்திருந்தாலும் இந்த பகுதி வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பெருமளவுக்கே முடங்கி இருக்கிறது. மூன்று நாட்களாக பொதுமக்கள் வெளியே வர முடியாமலும் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே செல்ல முடியாத சூழல் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மழைக்கும் பாதிப்பு இருந்தாலும் இந்த முறை இன்னும் கூடுதலான பாதிப்பை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சந்தித்து வருகிறார்கள். நேற்று பள்ளி விடுமுறை இருந்ததால் ஓரளவுக்கு சமாளிக்க முடிந்தது. ஆனால் இன்று இன்னும் பெரிய சிரமத்தை இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சந்தித்திருக்கிறார்கள். பலரிடமும் இருசக்கர வாகனம் இருந்தாலும் வெளியே கடைக்கு செல்லக்கூடிய சூழலும் அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்லக்கூடிய சூழலுக்கு வெளியில் வர முடியாத சூழலை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டுமே 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள், 150 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இடம் இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்றால் ரெட்டில்ஸ்க்கு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வெளியே செல்ல வேண்டும். ஆனால் மழை நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய நிலை காரணமாக இயல்பு வாழ்க்கை பெருமளவுக்கு முடங்கி வீட்டிலே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அருகிலேயே பாடியநல்லூர் மற்றும் சோழாவரம் ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர் காரணமாக தான் இந்த பகுதியில் மழை நீர் அதிக அளவுக்கு தேங்கி இருப்பதாகவும் அருகில் இருக்கக்கூடிய கால்வாய் மூலமாக கொசப்பூர் வழியாக இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையும் கால்வாய் வழியாக தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனினும் இந்த பகுதி தாழ்வான இடமாகவும் இருக்கிறது. அருகிலேயே 2 ஏரி இருக்கக்கூடிய காரணத்தால் வெளியேறக்கூடிய உபரி நீர் காரணமாக ஒவ்வொரு முறையும் இது போன்ற இன்னல்களை சந்தித்து வருவதாக இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று இன்னும் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த பகுதியில் மழை நீர் இந்த அளவுக்கு தேங்குவதை குறைப்பதற்கான நடவடிக்கையை திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களும் வலியுறுத்துகிறார்கள். தொடர்ந்து நேற்று படகு மூலமாக ஒரு சில பேரை இங்கிருந்து மீட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் சொந்த வீடு வைத்திருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பகுதியில் வசித்து வருகிறார்கள். எனவே அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அதே போன்று நிவாரண முகாம்கள் கூட தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே கூடுதலான வசதிகளை மழைக்காலங்களில் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் மழை நீர் அதிக அளவுக்கு தேங்கக்கூடிய காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கான ஒரு சிக்கலும் இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக மருத்துவ உதவிகள் தேவை என்றாலும் அதே போன்று அத்தியாவசியமான உதவிகள் எதுவும் தேவைப்பட்டால் அதற்கான உதவிகளை உடனுக்குடன் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய குறைகளை கேட்பதாக சோழாவரம் ஒன்றிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எனினும் இந்த பகுதியில் ஒரு கூடுதலான கண்காணிப்பு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு கால்வாய் இந்த பகுதியில் இருந்தாலும் இது போன்ற மழைக்காலங்களில் கூடுதலான சிரமத்தை சந்திக்கக்கூடிய நிலையில் இன்னொரு கால்வாய் அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 அடி அளவில் இன்னொரு கால்வாய் அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து இன்னும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் இந்த பகுதியில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்குதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.